ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மென் சிங்கிள்ஸ் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி தக்காளி மிளகு ரசம் பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன ஆனியன், இது ரெண்டையும் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிடலாம். முதல்ல தக்காளி மிளகு ரசத்துக்கு தேவையான குருமிளகு, சீரகம், இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சிருக்க சீரகம், மிளகு. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய், அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஆயில் காஞ்சிடுச்சு, கடுகு தாளிப்பு போடுறேன். கடுகு வடிச்சிடுச்சு, கருவேப்பிலை. கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போடுறோம், ஒரு அஞ்சு வரமிளகாய். வெங்காயம் வதங்கிடுச்சு, ரசத்துக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஊற்றப்போம். இந்த மிக்சியில் இருக்கிறத நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டால் எக்ஸ்ட்ரா ரசம் நமக்கு கிடைக்கும். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போக ஒரு அஞ்சு நிமிஷம் இதை இப்படி வதக்குறோம். தட்டி வச்சிருக்கிற ஒரு ஆறு பூண்டு அதையும் இதில் போட போகிறோம். தக்காளி பச்சை வாசம் போயிடுச்சு, இந்த மிக்சியை அலசி அந்த தண்ணி அதில் ஊற்றுறோம். இந்த மாதிரி ஒரு செம்பளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம். இப்போ ரசம் கொதிச்சிருச்சு, அதுக்கு ரசப்பொடி, ஒன்றரை கரண்டி போடுறோம். பெருங்காயம் ஒரு சிட்டிகை, மல்லி பொடி அரை ஸ்பூன், ரசத்திற்கு தேவையான அளவு உப்பு,
இப்பொழுது ஒரு சின்ன எலுமிச்சை செலவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ரசம் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த கல் சட்டியில் பொடிச்சு வச்சுருக்கிற சீரகம் மிளகை மேலே தூவ போகிறோம். கொத்துமல்லி மேலே தூவ போகிறோம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம். இனி அடுப்பில் வைக்கக்கூடாது. அந்த குறுமிளகு, சீரகம், கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்படியே ரசத்தில் இறங்கிடும். அப்போ நமக்கு லஞ்சுக்கு ரைஸ் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.